ரெசிபி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, லன்ச் பாக்ஸ்லயும் கொடுத்து விடுறதுக்கு ஆப்டான ரெசிபி. வாங்க வீடியோல போலாம். ஹலோ फ्रेंड्स, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான, ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தறலாம். ஒரு கை நிறைய புதினா எடுத்துக்கோங்க, கொஞ்சமா கொத்தமல்லி, இந்த அளவு கொஞ்சமா புளி எடுத்துக்கோங்க, ஒரு ஆறு பச்சை மிளகாய், ரெண்டு துண்டு தேங்காய், ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா, மூணு தக்காளி, நாலுலேருந்து அஞ்சு கத்திரிக்காய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கை ஃபுல்லாக புதினா, நம்ம எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி, புளி, பச்சை மிளகாய், தேங்காய், எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொடிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கத்திரிக்காவை எட்டாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நம்ம சேர்த்த கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூணு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச ஜாரை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. மசாலா எல்லாமே அந்த பச்சை வாசம் போய் நல்லா கொதிச்சு ட்ரை ஆகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொத்தமல்லி புதினா மசாலா சேர்த்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்ததும் நார்மலாக நம்ம சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சாதம் வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிரேவி ரெடி ஆனதுமே நம்ம சாதத்தை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். சாதம் உடையாத அளவுக்கு மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய புதினா கத்திரிக்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம புதினா ரைஸுக்கு ரொம்பவே ஆப்டான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன் 200 கிராம், ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு கொடமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, அரை ஸ்பூன் மிளகு, ஒரு அன்னாச்சி பூ, சின்னதாக ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். ராவாகவே நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா இருக்கு இல்லையா, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, பட்டை, மிளகு, மல்லி, ஜீரகம், ஜீரகம் மட்டும் 1 ஸ்பூன் சொல்லியிருந்தேன், அதில் 1/2 ஸ்பூன் மட்டும் இப்போ வறுக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் நம்ம மசாலா செய்யும்போது அதில் தேவைப்படும், இப்போ 1/2 ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இறக்க போகிற டைமில் ஒரு 4 வரமிளகாவையும் சேர்த்துக்கோங்க.
நம்மளுடைய மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வறுத்த அதே பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 கீரி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம காளானை கட் பண்ணி எடுத்துக்கலாம். காளானை ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆகிடும், அதனால் நீங்கள் செய்யும் போதே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு, இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கோங்க. காளானை 4 கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சின்னதாலாம் கட் பண்ண வேண்டாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம காளான் போட்ட உடனே காளான்லேருந்து லைட்டாக தண்ணி வரும், அதுவே இது வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். காளான் கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறமா கொடமிளகா சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனாலும் அந்த காளான்லேருந்து வந்து தண்ணியே இருக்குது பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொடமிளகாவை சேர்த்துக்கோங்க. கொடமிளகா கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா அதில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக 1/4 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தக்காளி சேர்த்தப்பவே உப்பு போட்டிருக்கோம், இப்போ பத்தலைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. புதினா ரைஸுக்குன்ட்டு தான் இல்லை, சாம்பார் சாதம், ரசம், நீங்கள் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடு. ஆறிச்சு தங்கம். ஷாம்லி எப்படி இருக்கு? ஷாம்லி கரெக்டா சாப்பிட்டுட்டு சார் மைனஸ் என்ன இருக்கோ அதை சொல்லு. எதுவுமே இல்லம்மா, பிளஸ் தான் நிறைய இருக்கு. பால் நம்ம பார்க்கும் போதே கலர்ஃபுல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, அந்த மின்ட்டோட ஸ்மெல் செம்மையா இருக்கு. ஷைடிஷும் இந்த சாப்பாடும் செம்மையா இருக்கு, செம்ம காம்பினேஷனா இருக்கு. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லடிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கிவ் அவேவில் கலந்துக்கிட்டு கிஃப்டை வின் பண்ணுங்கள். தேங்க்யூ.